لَقَدْ جَاءَكُمْ رَسُولٌ مِنْ أَنفُسِكُمْ عَزِيزٌ عَلَيْهِ مَا عَنِتُمْ حَرِيصٌ عَلَيْكُمْ حَرِيصٌ عَلَيْكُمْ بِالْمُؤْمِنِينَ رَأُوفُ رَحِيمٌ أَنْبَاهَ <applause> السُّنَدَنَجَلِي أَرْمَيَانَ وَرَبُّهُ لِي الْسَّلَامُ عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللَّهِ وَبَرَكَاتُهُ فُلَزَ الْوِيْدِيُّ نَيْرُمْ نبي النَّبِيُّنَ இன்றைய இனிய நபி மொழி சைதுனா அப்துல்லாஹிபின் அமுர் அலி அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு முறை கண்மணி நாயகம் ரசூல் அல்லாஹ் சல்லாஹ் அலே வசல்லம் அவர்களின் சபையில் நாங்கள் அமர்ந்திருந்த போது அங்கே ஒரு மனிதர் வந்தார் யார் ரசூல் அல்லாஹ் ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டி தங்களிடம் பய செய்வதற்கு வந்தேன் என்று கூறினார் அப்போது பெருமானார் சல்லாஹ்ஹாஹ் அலேவசல்லம் அவர்கள் உங்களுக்கு பெற்றோர் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் கண்மணி நாயகம் ரசூல்ல்லாய் சல்லா அலையம் அவர்களிடத்திலே அந்த மனிதர் யார் ரசூலல்லா தரக்து அபவைய எபு கியானி என்னுடைய பெற்றோர் இருவரும் இருக்கிறார்கள் அவ்விருவரும் அழுத நிலையில் அவர்களை நான் விட்டு வந்தேன் என்று கூறினார் கண்மணி நாயகம் ரசூல்லாஹ் சல்லா அலையம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் அவ்விருவரிடத்திலும் செல்லுங்கள் அவ்விருவரையும் எவ்வாறு அழுதார்களோ அதே போல அவர்களை சிரிக்க வைத்து மகிழ்வியுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லா இசல்லா அலைவசல்லம் அவர்கள் அருளினார்கள் ஆதாரம் அபூதாவூத் இரண்டு ஆயிரத்து இருநூற்று ஐந்து அன்பு சொந்தங்களே இந்த ஹதீஸின் மூலமாக வணக்கங்களுக்காக வேண்டி கூட நம்முடைய பெற்றோர்களை அள வைக்கக்கூடாது அவர்களுடைய மனதை நோவினைப்படுத்தக்கூடாது என்பது தெரிய வருகிறது அந்த காலத்திலே ஹிஜ்ரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு புலம்பெயர்ந்து செல்வது என்பது கடமையாக்கப்பட்டிருந்தது அதையும் கூட பெற்றோருடைய அனுமதி கேட்கின்ற அவர்கள் அழுதார்கள் என்றால் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய அவர்களை சிரிக்க வைத்து மகிழ்விக்க வேண்டும் என்ற அற்புதமான உபதேசத்தை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேவ செல்லம் அவர்கள் இங்கே நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அன்பு சொந்தங்களே பெருமானார் சல்லாஹ் அலுவசல்லம் அவர்கள் எப்பொழுதும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அற்புதமாக நமக்கு சொல்லித்தருவதை பார்க்க முடிகிறது இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு வேதனை துரிதமாக தரப்படும் என்று சொன்னால் பெற்றோரை நோவினைப்படுத்திய மனிதனுக்குத்தான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன ஹதீஸை ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் பெருமானார் சல்லல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுடைய காலத்திலே நடைபெற்ற ஒரு அற்புதமான நிகழ்வை அப்துல்லாஹிபுனு அபி ஔஃபார்ல் எல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவருடைய சபையிலே ஒரு தடவை நாங்கள் அமர்ந்திருந்தோம் அப்போது ஒரு மனிதர் வேகமாக வந்தார் வந்து கூறினார் யார் ரசூலல்லா ஷாப் புன் யஜூது பின் அஃபிஹி ஒரு மனிதருடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது அவருக்கு நாங்கள் களிமாவை சொல்லித்தந்தோம் ஆனால் அவரோ களிமா சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார் என்று கூறினார்கள் கண்மணி நாயகம் ரசூல் அல்லா சல்லா அலிசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அந்த மனிதர் தொல்லக்கூடியவராக இருந்தாரா என்று கேட்டார்கள் பெருமானார் அரசல்லா அலிஸாம் அவர்களிடத்தில் அந்த மனிதர் கூறினார் ஆமியார் ரசூல்லா அவர் தொழுகை அழிதான் என்று கூறினார்கள் அதன் பிறகு நபி சொல்லல்லா அலிசம் அவர்கள் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறார்கள் நாங்களும் அவர்களோடு சேர்ந்து நடந்தோம் அப்போது நபி அவர்கள் சென்று அந்த மனிதருக்கு களிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆனால் அந்த மனிதரால் களிமாவை சொல்ல முடியவில்லை அவர் கூறுகிறார் செய்கையினால் என்னால் களிமா சொல்ல முடியவில்லை யார சூழல்லா என்று சொன்னார்கள் உடனே பெருமான அரசாசம் அவர்கள் கேட்டார்கள் ஏன் எதனால் என்பதாக அங்கே விசாரிக்கிறார்கள் அப்போது அவரை பற்றி சொல்லப்பட்டது கானயக்குவாலிதகு அவருடைய தாய்க்கு அவர் மிகவும் கவலையை தரக்கூடியவராக கஷ்டங்களை தரக்கூடியவராக இருந்தார் தன்னுடைய தாயை நோயினைப்படுத்தக்கூடியவராக இருந்தார் என்பதாக நபி அவர்களுக்கு செய்தி தெரிந்தது பெருமானார் சல்லா அலை அவர்கள் கேட்டார்கள் அந்த தாய் அஹையத்துன் வாழ் துகு அந்த தாய் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் ஆம் என்று சொன்னவுடன் அந்த தாயை அழைக்கிறார்கள் அந்த தாய் வந்தவுடன் நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் கேட்டார்கள் ஹாதா இபுனுக்கி இவர் உன்னுடைய மகன்தானே என்று கேட்டார்கள் உடனே அந்த அம்மையார் கூறினார்கள் ஆம் யார் ரசூல் அல்லா என்று கூறினார்கள் உடனே கண்மணி நாயகம் ரசூல்ல்லா இல்லா இஸ்லாம் அவர்கள் அந்த அம்மையாரை நோக்கி கூறினார்கள் அம்மையார் அவர்களே இந்த மகனை நாங்கள் நெருப்பிலிட்டு எரிக்கப் போகிறோம் இந்த நேரத்தில் நீங்கள் பரிந்து பேசினாலே தவிர அவரை நெருப்பிலிருந்து காப்பாற்றலாம் இல்லை என்று சொன்னால் அவரை நாங்கள் நெருப்பிலிட்டு எரிக்கப் போகிறோம் என்று சொன்னபோது அம்மையார் கூறினார்கள் இல்லை இல்லை என்னுடைய மகனை எரித்து விடாதீர்கள் என்பதை அவரை நான் மன்னித்து விட்டேன் என்று கூறினார்கள் உடனே பெருமானார் சல்லாஹ் அலுவஸ்லம் அவர்கள் அந்த அம்மையாரை நோக்கி தாயே நீங்கள் அவரை மன்னித்து விட்டதற்கு என்னையும் அல்லாஹுவையும் சாட்சியாக ஆக்குங்கள் என்று கூறியபோது அந்த அம்மையார் கூறினார்கள் அல்லாஹுமை இன்னி ஊ ஷிஹிதுக்க ஓ ஊ ஷிஹிது ரசூலக்க சொல்லாஹு அலி வசல்லம் அன்னி கது அலி அன் இபினி யா அல்லாஹ் உன்னையும் உன்னுடைய ரசூலையும் இதற்கு சாட்சியாக நாக்குகிறேன் என்னுடைய மகனை நான் மன்னித்து அவரை பொருந்தி கொண்டேன் என்று கூறினார்கள் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சென்றார்கள் யா குலாம் குல் லா இலாஹ் இல்லல்லா வஹதஹூ லா ஷரீக் அலா வாஷ்ஹது அன்ன முஹம்மதன் ஆபுதுஹூ வரசூலு வாலிபரே நீங்கள் இப்பொழுது சொல்லுங்கள் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு எந்த இணையும் இல்லை நிச்சயமாக நான் சாட்சி கூறுகிறேன் முகமது சல்லா அலி இஸ்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என்ற களிமாவை நீங்கள் மொழியுங்கள் என்று சொன்னபோது அந்த மனிதர் அந்த களிமாவை மொழிந்தார் பெருமானார் சல்லா அலுவலம் அவர்கள் அந்த வாலிபர் களிமாவை மொழிந்த விஷயத்தை பார்த்தவுடன் மிகவும் ஆனந்தப்பட்டவர்களாக கூறினார்கள் அலமதுல்லா இல்லதி அன் கதகு பி மினன்னார் என்னை கொண்டு இந்த மனிதரை நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்து தானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் அருளினார்கள் என்பதாக தபுரானி மற்றும் அஹமது போன்ற ஹதீஸ் நூற்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உலகத்திலே வாழுகிற போது நம்முடைய பெற்றோர்களை மனம் நோகும்படி நாம் நடத்துவோமேயானால் நாம் இந்த உலகத்திலேயே அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படி இல்லை என்று சொன்னால் மரணிக்கின்ற சமயத்திலே களிமா கூட வராத நிலையிலே அபாக்கியவான்களாக மூத்தாக கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டும் அல்லாஹ் தாலா நம் அனைவரையும் பாதுகாத்து அன்பு சொந்தங்களே இவ்வாறான மோசமான நிலைகளை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் உலகத்திலே நடமாடக்கூடிய நம்முடைய சொர்க்கங்களாகிய பெற்றோரை மனம் புண்படும்படி நடத்திவிடாமல் அவர்களுடைய மனதை சந்தோஷப்படுத்தி நாம் வாழ வேண்டும் அல்லா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து